நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறும் வரை திமுக ஓயாது. திமுக அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. நீட் தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் திமுக உண்ணாவிரத போராட்டம். சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி வைத்தார் துரைமுருகன். உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. உண்ணாவிரத போராட்டத்தில் கண் கலங்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வால் உயிரிழந்த அனிதாவின் வீடியோவை பார்த்து தழுதழுத்தார். திருமணம் முடிந்த கையோடு நீட் தேர்வுக்கு எதிரான உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்ற மணமக்கள் அனிதா படம் கொண்ட பதாகையை ஏந்தி பங்கேற்றனர். ஒன்றிய அரசு மற்றும் ஆளுநரை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் திமுக உண்ணாவிரதம். நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் முகமூடி அணிந்து திமுகவினர் பங்கேற்பு. காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடகத்தில் வரும் 23ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம். கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று டி கே சிவகுமார் தகவல். மதுரை வலையங்குளத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெறுகிறது அதிமுக மாநாடு. அதிமுக கொடியை எடப்பாடி பழனிசாமி ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைத்தார். நடந்து கொண்டிருக்கிறது மாநாட்டின் துவக்கமாக சரித்திரம் படைக்கக்கூடிய மதுரை மாநகரில் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் தற்போது அதிமுக கொடியை ஏற்றிக் கொண்டிருக்கிறார். அதிமுக மதுரையில் விதிகளை மீறி சாலைகளில் பதாகை கட் அவுட்டுகள் வைத்த அதிமுகவினர் கடும் போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் தவிப்பு. மதுரை அதிமுக மாநாட்டின் உணவு பந்தலில் கடும் நெரிசல். தள்ளுமுள்ளு உணவு கிடைக்காததால் பெண் ஒருவர் கீழே கிடந்த உணவை எடுத்து சாப்பிட்ட சோகம். மாற்றியமைக்கப்பட்ட காங்கிரஸ் செயற்குழுவில் கார்கே, சோனியா, ராகுல், பிரியங்கா காந்தி, ப. சிதம்பரம் உள்ளிட்டோருக்கு இடம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர், செல்லக்குமார் உள்ளிட்ட 32 பேர் நியமனம். அதிமுகவின் மதுரை மாநாட்டால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. வெற்றி விளம்பரத்திற்காக பல கோடி ரூபாய் செலவு செய்திருப்பதாக சிடிவி தினகரன் விமர்சனம். சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் இன்று மாலை அவசர ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக மேற்கு மண்டலத்தில் மாநாடு நடத்த இருப்பதாக தகவல். திராவிட சிந்தனை சித்தாந்தங்கள் ஒலித்த மேடையில் வலதுசாரி சித்தாந்த பாடல்களை ஒளிபரப்புவதா? அதிமுகவிற்குள் வலதுசாரிகள் ஊடுருவி விட்டதாக கே சி பழனிசாமி கண்டனம். திருவண்ணாமலையில் ஹிஜாப் அணிந்து ஹிந்தி தேர்வெழுத வந்த பெண்ணுக்கு அனுமதி மறுப்பு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் SDPI கட்சியினர் கடும் எதிர்ப்பு. சென்னை அண்ணா சாலையில் மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆடிப்பாடி உற்சாகம். கர்நாடக மாநிலம் சித்திரதுர்காவில் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பின் ஆளில்லா விமானம் விழுந்து விபத்து. சோதனையின் போதே விபத்தில் சிக்கியது குறித்து விசாரணைக்கு உத்தரவு. கேரளாவில் ஓணம் பண்டிகை உற்சாகத்துடன் தொடக்கம். பாரம்பரிய நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது.
முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 79வது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் கொண்டாட்டம். சோனியா, பிரியங்கா, கார்கே, ராகுல்காந்தி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை. சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்திப்பு. அயோத்தி கோயிலிலும் வழிபடுகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.